ஜெர்மனியில் அகதிகளுக்கு கூடுதல் தொகையை வழங்கும் அரசாங்கம். ஜெர்மனியின் கூட்டாட்சி அரசாங்கமும் 16 மாநிலங்களும் அகதிகளின் அதிகரிப்பை கையாள்வதற்கான புதிய நடவடிக்கைகளுக்கு உடன்பட்டுள்ளன. அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் தலைமையிலான மத்திய அரசு 2023 ஆண்டு அகதிகளை கையாள்வதற்காக 16 மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும் மொத்த தொகையை 1 பில்லியன் யூரோக்கள் அதிகரிக்கிறது. இவ்வாறாயினும் அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸின் அரசாங்கம் இதுவரை ஒரு அகதிக்கு 1000 யூரோக்கள் மொத்தமாக வழங்க வேண்டும் என்ற மாநிலங்களின் கோரிக்கைக்கு அடிப்பணிய மறுத்துள்ளது. இது மக்களின் எண்ணிக்கையில் ஏதேனும் அதிகரிப்பை உள்ளடக்கும் என்பதால் மேலும் விவாதங்களை தடுக்கும் என்று மாநிலங்கள் கூறுகின்றன. புகலிட விண்ணப்பங்களை விரைவுபடுத்துவதற்காக மத்திய அரசும் மாநிலங்களும் தங்களின் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை நவீனமயமாக்க ஒப்புக்கொண்டன. புகலிட விண்ணப்பங்களை விரைவுபடுத்துவதற்காக மத்திய அரசும் மாநிலங்களும் தங்களின் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் நவீனமயமாக்க ஒப்புக்கொண்டன. இது தற்போது சராசரியாக 26 மாதங்களாகும். வெற்றிகரமான விண்ணப்பதாரர்கள் புகலிடத்திற்கான விரைவான பாதையை கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் தோல்வியுற்ற விண்ணப்பதாரர்கள் விரைவாக நாடு கடத்தப்படுவர். ஒழுங்கற்ற இடம்பெயர்வை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று ஸ்கோல்ஸ் கூறினார்.